வணக்கம் உழவர் நண்பர்களே, இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, புதிதாக யாருனா மாடு வாங்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் HF மாடு வாங்கலாமா இல்லை ஜெர்சி மாடு வாங்கலாமா, இந்த இரண்டு மாடுகளுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. HF மாடுக்கும் ஜெர்சி மாடுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நம்ம எந்த அடிப்படையில் கணக்கிட போகிறோங்கன்னா, அந்த மாட்டோட வாங்குகிற விலைங்க, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட கறவை திறனுங்க, அடுத்து அந்த கறக்கும் பாலோட தரம், அடுத்து அந்த மாட்டுக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த நாலு அடிப்படையில் தான் இந்த HF-க்கும் ஜெர்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகளை பார்க்க போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா HF-க்கும் ஜெர்சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா விலையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோங்க. ஒரு மாட்டோட வாங்கும் விலைங்க, இப்போ வந்து நம்ம ஒரு தலசங்கடேரி அப்படின்னா ஒரு கிடேரி வாங்கிட்டு வந்து நம்ம கண்ணு போகிற ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்து வளர்த்தணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம போயிட்டு HF-ஐ தேர்ந்தெடுக்கும் பொழுது குறையாமல் இன்றைக்கி நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தொட்டுருச்சுங்க. 80,000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் ஒரு HF கெடேரி தலசங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்மளால் வளர்த்தவே முடியும். அதே நீங்கள் ஜெர்சியை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபாய் இருந்தாலே போதுங்க, அசால்ட்டாக வாங்கிட்டு வந்து ஜெர்சியை வளர்த்தலாங்க. விலையில் வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எதுன்னு பார்க்க போனீங்கன்னா ஜெர்சி தாங்க. அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா கறவைத்திறன், மாட்டோட கறவைத்திறன் பார்த்திங்கன்னா தலசங்கண்ணிலே அப்படின்னா கெடியேரியிலேருந்து கண்ணு போடும் பொழுது எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா HF ஜெர்சி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கறவையில் வந்து HF அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. HF தாங்க கறவையில் ஃபஸ்ட் இடம் கொடுக்க முடியும். இப்போது HF பார்த்திங்கன்னா முதல் கன்று ஈன்றும் பொழுது பார்த்திங்கன்னா அதோடய கறவைத்திறன் அப்படின்றது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா, HF வந்து முதல் கன்றுக்கு வந்து ஒரு 15 லிட்டர் பால் வந்து கறக்குதுன்னா, அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டோட கறவைத்திறன் வந்து ஒரு 10 லிட்டர் தாங்க இருக்கும். கறவைத்திறனில் வந்து HF தாங்க வின்னரு. அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா பாலோட தரம்ங்க, நல்லா பால் கறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா HF வந்து உங்களுக்கு உகந்த மாடாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலோட தரம், பாலோட தரத்தை நான் எதுக்கு இதில் சேர்த்திருக்கேன்னா பாலோட தரத்தை பொறுத்து தாங்க நம்மளுக்கு ஃபேட்டு SNF கால்குலேஷன் பண்ணிட்டு பாலோட விலை வந்து நம்மளுக்கு நிர்ணயிக்கப்படும். பாலோட தரத்தில் நம்ம டெஸ்டிங் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா HF-ஐ கம்பேர் பண்ணும்பொழுது ஜெர்சியோட பாலோட தரம் வந்து சற்று உயர்வாக தாங்க இருக்குது. ஒரு 3 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருங்க. HF-க்கும் ஜெர்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகள், HF-ஓட பால் அதிகமாக கறந்தாலும் பாலோட தரம் கம்மியாக இருக்கும், ஜெர்சி வந்து பால் குறைவாக கறந்தாலும் பாலோட தரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் நல்லா குவாலிட்டியான மில்க் வேணும் அப்படின்னா ஜெர்சி மாடு வந்து ஒரு மிகுந்த சாய்ஸாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்க, இந்த HF-க்கும் ஜெர்சிக்கும் இருக்கிற விஷயத்தில் நான் எதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கேட்டேன்னா, மிகப்பெரிய ரோல் மேக் பண்ணுறதே மாடுகளோட நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. நம்மளுக்கு கறவை கறந்துட்டுருக்கும் போது நம்மளுக்கு செலவுகள் வைப்பதாகட்டும் இல்லை நம்மளுக்கு லாபத்தை குறைக்கிறதாகட்டும் எல்லாமே இந்த நோய் எதிர்ப்பு சக்திட்டு தாங்க இருக்குது. இப்போ ஒரு HF மாடாகட்டும் ஜெர்சி மாடாகட்டும், இப்போ ஒரு முதல் கன்று போடுது அப்படின்னா அதோடய கன்றுக்குட்டி போட்ட பின்னாடி ஒரு 3-4 நாள் மடிவுக்கு இருந்துருங்க கண்டிப்பாக. அதில் வந்து பார்க்க போனீங்கன்னா HF-ல வந்து கண்டிப்பாக அந்த மடிவீக்கம் வந்து காணப்படுங்க. நம்ம வந்து அதுக்கு ஃபீட்ஸ் தீவன மேலாண்மையை கரெக்டாக வச்சுக்கணுங்கன்னா அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியாக மாடு கன்று ஈன்ற நேரத்தில் நம்ம தீவனத்தை கறவை கறக்கும் மாட்டோட தீவனத்தை அழிச்சிங்கன்னா அந்த மடி வீக்கம் வந்து இன்னும் அதிகரிச்சிருங்க. சில நேரத்தில் கால்சியம் பற்றாக்குறை எல்லாமே இந்த ரீசனால் தான் வருது. அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவு மாட்டோட தீவன மேலாண்மை வந்து கன்று போடும் பொழுது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் தீவன மேலாண்மை மட்டும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா நம்ம ஜெர்சி மாட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காதுங்க, மடிவீக்கம் பொதுவாக வராது. அதிகமாக மோஸ்ட்லி வந்து நம்பிக்கிட்டு இருக்கிற மாடுகளில் பார்த்திங்கன்னா HF மாடுகளுக்கு மட்டும்தாங்க இது வரைக்கும் அந்த கன்று பொழுது பொழுது மடிவீக்கம் காணப்படுகிறது. அதே ஜெர்சி மாடுக்கு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட இருக்கிற மாட்டுக்கு கன்று போடும் பொழுது கன்று போட்டுட்டு மடிவீக்கம் என்பது காணப்படாதுங்க, ஒரு அரைநாள்லேயே வத்திரும். அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 வாரம்னாச்சும் அந்த மடிவீக்கம் இழுத்துருங்க. சில மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் சரியாகும். சில மாடுகளுக்கு ஐஸ் தண்ணி அடிக்கணும் இல்லைனா ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். அது மாதிரி சில விஷயங்கள் பார்த்தா மட்டும்தான் HF மாடுகளில் இது ஒரு மைனஸாக இருக்குங்க. இந்த மடிவீக்கம் என்பது பார்த்திங்கன்னா HF மாட்டுக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைங்க. மடிவீக்கம் அப்படின்னு பார்க்க போனீங்கனாவே HF-ம் ஜெர்சியும் கம்பேர் பண்ணும்பொழுது HF-க்கு அதிகமாக வரும், ஜெர்சிக்கு வந்து குறைவு தாங்க.
அதே மாதிரி மழைக்காலங்களில் அதிகமாக காய்ச்சல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்க்கு வந்து விரைவாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெர்சிக்கு வந்து அதிக அவ்வளோ சீக்கிரம் எந்த செலவுமே வைக்காதீங்க. நம்ம அதிகமாக செலவு செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக எந்த மாடு இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா ஜெர்சி மாடு தாங்க இருக்கும். ஹெச்எஃப் மாடு பார்த்திங்கன்னா கறவையில் வந்து முதலிடத்தில் இருக்குங்க. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்எஃப் மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கிட்டா மட்டும்தாங்க இருக்க முடியும். ஏன்னா சின்ன சின்ன சகதியில் கட்டினா கூட கண்டிப்பாக மடிவீக்கம் மடிநோய் வந்துடுங்க. மடிவீக்கம் மடிநோய் இது ரெண்டுமே பொதுவான விஷயங்கள் தான். இப்போ பார்க்க போனீங்கன்னா நம்ம மடிவீக்கம் இருக்கிற மாட்டை எப்பவுமே வந்து மிஷினில் கறக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இறுதியாக தான் கறக்கணும். அதுக்கு முன்னாடியே முன்பே கறந்துட்டுங்கன்னா மற்ற மாடுகளுக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து முடிந்த அளவு மடிவீக்கம் இருக்கிற மாட்டை வந்து ஃபைனலாக கறக்க பாருங்கள். நம்ம பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கறவை அப்படின்னு வந்துட்டாலே ஹெச்எஃப் தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதே நீங்கள் பால் தரமாக இருக்கணும் நல்ல ரேட்டு வரணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா ஜெர்சி நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். விலை அடிப்படையிலையும் பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெர்சி தாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஹெச்எஃப் மாடுகள் வாங்கினா ஒரு மூணாவது கன்று நாலாவது கன்றுனா ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் தலசங்கன்று கெடியறியாக வாங்கி நம்ம கறவை கறக்கன்னா சற்று விலை அதிகமாக தான் இருக்குது தற்போதைய நிலையில். ஹெச்எஃப்க்கும் ஜெர்சிக்கும் இருக்கிற கறவை திறனை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷனுங்க எது ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கெடியறி வாங்கிட்டு வந்து முதல் கன்று ஈன்று போகிறதுக்காக நம்ம வச்சுருக்கோங்க. அது வந்து முதல் கன்று ஈன்றுச்சுங்க. அது பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் பார்த்திங்கன்னா ஒரு 16 லிட்டர் கறக்குது, ஜெர்சி பார்த்திங்கன்னா 12 லிட்டர் கறக்குதுங்க. இப்போ பார்க்க போனீங்கன்னா ஹெச்எஃப் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அதோடய விலை வந்து 37 ரூபா வருதுங்க. பாலோட ஃபேட் எஸ்என்எஃப் பொறுத்து 592 ரூபாங்க. 16 × 37 592 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல ஜெர்சியை கம்பேர் பண்ணது பார்த்திங்கன்னா 12 × 40 12 லிட்டர் பால் கறக்குது. விலை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டோட பாலோட விலை பார்த்திங்கன்னா சற்று உயர்வாக தான் இருக்கும். ஃபேட்டு எஸ்என்எஃப் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அப்படி பார்க்க போனீங்கன்னா 480 ரூபாய் வருதுங்க. ஹெச்எஃப்க்கும் ஜெர்சிக்கும் ஒன்றும் பெருசெல்லாம் டிஃப்ரெண்ட் வரலைங்க. மில்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் வேரியபிள் இருக்குது. இருந்தாலுமே விலையில் வந்து கொஞ்சம் சற்று அதிகமாக இருப்பதுனால ஒரு 112 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாடு வாங்கலாம் அப்படின்னா பார்க்க போனீங்கன்னா ஹெச்எஃப்ஆ ஜெர்சியா உங்களுக்கு அதிகப்படியான பால் வேணும் அப்படின்னா ஹெச்எஃப்ஆ கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். அதே இடத்துல உங்களுக்கு பால் வந்து நல்லா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் குறைவாக கறந்தாலும் பரவாயில்ல, பால் நல்லா தரமாக இருக்கணும், விலையும் ஓரளவு வரணும் அப்படின்னா, இல்லை அதிகமாக ஆக்கியல் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெர்சி வந்து உகந்த மாடாக இருக்குங்க. இப்போது தலசங்கடேறி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஜெர்சி கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் வந்து விலை வந்து இன்றைய நிலவரத்தில் மிக மிக அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் தான் இதை வந்து முடிவு பண்ணணும். நீங்கள் வாங்க போகிற மாடு ஹெச்எஃப்ஆ ஜெர்சியான்றது கண்டிப்பாக இதில் வந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும். ஓகே, இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.